Hallelujah. Nandi nandi yandan yesuve undan kirubai enakku podume nandi nandi yandan yesuve undan nandu enakku podume endan ullam ummai paadidum nandiyodu dinam podidum endan ullam ummai paadidum nandi தகப்பனே தயவினார் தாங்கி நீன் வாழ்விலே தகப்பனே தயவினார் தாங்கி நீன் வாழ்விலே இதயம் நிறைந்த ஆராதனை இயேசுவே உமக்கு தான் இதயம் நிறைந்த ஆராதனை இயேசுவே உமக்கு செத்திலிருந்து என்னை தூக்கினார் கண்மலை மேல் என்னை நிறுத்தினார் கைதைகள் செத்திலிருந்து என்னை தூக்கினார் கண்மலை மேல் என்னை நிறுத்தினார் என் புலம்பலை நீர் மாற்றி நீர் உன் துதியினால் என்னை நிரப்பினீர் என் புலம்பலை நீர் மாற்றி என்னை நிரப்பினி இதையும் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்குத்தான் இதையும் இதையும் நிறைந்த ஆராதனை இயேசுவே உமக்குத்தான் இந்த உள்ளம் உம்மை பாடிடும் நந்தியோடு எந்த உள்ளம் உம்மை பாடிடும் நந்தியோடு தினம் போதிடும் ஓய் தகப்பனே ரபாஷம் மரதுனா மரதுனா ரபாஷம் மரதுனா நல்ல கையை தட்டி வாயில திறந்து நந்தி நந்தி எந்தன் இயேசுவே உந்த நந்து என்றும் போதுமே நந்தி நந்தி எந்தன் இயேசுவே உந்த நந்து என்றும் போதுமே என் தேவனே என் ஜீவனே உன் நாமமே என் கீதமே என் தேவனே என் ஜீவனே உன் நாமமே என் இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்குத்தான் என் இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா ஆராதனை நல்லா வாய்களை தருது ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை தீமர ரம்பள ரம்பள தீமரரா ஒரு அவாஷம் மரதுனா அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே இசையா உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா அவர்கள் நோக்கி பார்த்தார்கள் முகமும் பிரகாசம் அடைந்தது
வெட்கப்பட்டு போவதில்லையே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆவியானவரே நீங்க நடத்துங்கள் சொல்லி சொல்லியிருக்கிறேன். மனபாரத்தோடு வேதனையோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆற்றி தேற்றி சமாதானப்படுத்துகிறார். இயேசுவின் பேராலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம் வேதாகமத்திலிருந்து ஆதியாகமம் 47:9 வாசிக்க கேட்கலாம். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்களும் 130 வருஷம் என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுள்ளமாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு சஞ்சலத்தை மாற்றுகிற தேவன் என்ற தலைப்பின் கீழாக அநேக காரியங்கள் சஞ்சலத்தோடும் வாழ்க்கையில போராட்டத்தோடு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்க சஞ்சலத்தையும் உங்க துக்கத்தையும் உங்க கண்ணீரையும் கர்த்தர் இன்னைக்கு மாற்றப் போகிறார். 7 வாசிக்க கேட்கலாம். பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து, நல்ல கவனிங்க, ஒரு பெரிய பஞ்சம் தேசத்துல உண்டான போது யாக்கோபுடைய குமாரர்கள் இயேசுப்பின் இடத்துல போகும்போது அவர்களை அறிந்து அவர்களை போடு பேசின போது அவர்கள் சொன்னார்கள், என் தகப்பன் இருக்கிறார். ஐயா, வேதம் சொல்கிறது, 7 நன்றாக கவனியுங்கள். பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்துக் கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். பார்வோனை ஆசீர்வதித்தானாமா? இப்ப நல்ல கவனிங்க, வேதம் சொல்கிறது, யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். பார்வோன் யாக்கோபை நோக்கி உமக்கு வயது என்ன என்று கேட்டான். உனக்கு வயது என்ன? நீ என்னை ஆசீர்வதிக்கிறாயே, உனக்கு வயது என்னயா அப்படின்னு கேட்கும்போது அதற்கு யாக்கோபு சொல்கிறார், நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் ஒன்றுமில்லாத இருந்த நாட்களும் 130 வருஷம் நான் அனாதியாய் திருந்த நாட்களும் 130 வருஷம் ஐயோ என்று சுத்தி சுத்தி அலைஞ்ச நாட்களும் 130 வருஷம் வழி தெரியாம திசை தெரியாம அலைஞ்ச நாட்களும் 130 வருஷம் 130 வருஷம் என் ஆயுசு நாட்கள் கொஞ்சம் தான், 130 வருஷம் நன்னாவா வாழ்ந்தேன், சஞ்சலமாவே வாழ்ந்தேன், பரதேசியாவே இருந்தேன், ஆனா என்ன கர்த்தர் ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் கரங்களை மேல உயர்த்து அல்லேலூயா சொல்ல முடியும்? அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்களும் 130 வருஷம் 130 வருஷம் ஏன் மறுபடியும் சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு யாரு இருக்கிறாங்க, நான் சஞ்சலமா வாழ்றேன், நான் என்னை யாரும் விசாரிக்கல, உங்களை யாரும் விசாரிக்கல, உங்களை விசாரிக்க கத்திருக்கிறார். வெறுங்கையாய் பாதை தெரியாத போன யாக்கோபை தேவன் கிருபை நாளை நடத்தி அவன் தேசத்துக்கு கத்தர் கொண்டு வர செய்தார். யாக்கோபா இருந்தவனை கத்தர் இஸ்ரவேலாய் மாற்றி அவனை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்கிறது, 130 வருஷம் என் ஆயுசு நாட்கள் அவன் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும்
கொஞ்சமா இருந்ததாமா சஞ்சலம் உள்ளதமாய் இருக்கிறது அவர்கள் பரதேசிகளாய் அவர்கள் பரதேசிகளாய் சத்திரத்தின் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னார் என்று பார்வோனுடனே சொன்னார் பின்னும் லிசன் நல்லா 10 வசனம் நல்லா கவனிங்க பின்னும் பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தில் நின்று அவன் சமூகத்தில் நின்று புறப்பட்டு போனான் 11 வசனம் நல்லா கவனிங்க பார்வோன் கட்டளையிட்டபடியே பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்தார்கள் பரதேசியர்களின் வாழ்க்கையில சஞ்சலத்தோடு வாழ்றவங்க வாழ்க்கையில கத்தர் இன்னைக்கு ஒரு நல்ல தேசத்தை உங்களுக்கு கொண்டு போய் உங்களை கத்தர் ஆசீர்வதிக்க போகிறார் கரங்களை மேலே உயர்த்தி வராமேன்னு சொல்ல மாட்டீங்களே ஹல்லேலூயா வாசிக்கலாம் யோபு 6:2 வாசிக்க கேட்கலாம் என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிமிர்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும் லிசன் 3 நன்றாக கவனியுங்கள் அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும் என் சஞ்சலம் கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்குது ஆண்டவரே என்னால் இந்த சஞ்சலத்தை தாங்கவே முடியல இந்த சஞ்சலத்தில் நடக்கவே முடியல என்னோட போராடி கொண்டிருக்குது வேதம் சொல்லுது 3 நன்றாக வாசிக்க கேட்கலாம் அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும் ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாம இருக்குது சஞ்சலம் இன்னைக்கு உன் துக்கத்தையும் உன் சஞ்சலத்தையும் கத்தரணிக்கு மாற்ற போகிறார் கரங்களை மேலே உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஐயா நீங்கள் 130 எத்தனை வருஷமாய் நீங்கள் சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ இன்னைக்கு கர்த்தர் அவைகளில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வரப்போகிறார் வாசிக்கலாம் 1 Samuel 1:8 வாசிக்க கேட்கலாம் அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து அண்ணாலே ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாத நம்பர் 1 ஏன் அழுற உனக்கு குழந்தை இல்லையே உன் கையினால் எதுவும் செய்ய முடியாது அநேக பேர் நம்மளை சஞ்சலப்படுத்தி பேசலாம் சஞ்சலப்படுத்தி மன உடைச்சலாக்கலாம் நீங்க பயப்படாதீங்க கத்தர் அவைகள் இருந்து உங்களை விடுதலை ஆக்க போகிறார் யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார் எத்தனை பேர் கரங்களை மேலே உயர்த்துறாமேன்னு சொல்ல முடியும் ஹல்லேலூயா வேதம் சொல்கிறது அண்ணாலே ஏன் அழுகிறாய் ஏமா சாப்பிடாதுக்கிற சில நேரத்தில் நம்மளால சொல்லவே முடியாதுங்க ஏன் அழுற ஏன் சாப்பிடாமுற ஏன் ஒரு மறைகிற சொல்லவே முடியாது சஞ்சலப்பட்டுன்னு உட்காந்துருப்போம் சிலர் சொல்லி ஒவ்வொரு நாளும் குத்தி பேசுவாங்க பாருங்க சஞ்சலம் ஒரு பெரிய கொடிய நோவு உன் சரியத்தை விட்டு இன்னைக்கு கத்தர் மாற்ற போகிற கரங்களை மேலே உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா அண்ணாலே ஏன் அழுகிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரரை பார்க்கலாம் அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள் இவள் அவளை கவனிங்க வருஷம் போய் தேவனுடைய சன்னிதானத்தில் அவர்கள் பலியிட்டார்களாமா ஆனால் அந்த நேரத்தில் அண்ணாளை பார்த்து பெண்ணால் மன உடைச்சலாக்குவாளாமா கேவலமாய் பேசுவார்களாமா ஐயா
அநேக பேர் நம்மை கேவலமாக நடத்தினாலும் நாம் ஒரு நாளும் சஞ்சலப்படக்கூடாது. கர்த்தர் உன் சஞ்சலத்தை மாற்றுகிறார். எத்தனை பேர் கரங்களை மேலே வைத்து ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் ஏழ வசனம் நன்றாக கவனியுங்கள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அழுது கொண்டு ஒவ்வொரு வருஷமும் அன்னால் அந்த ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் அழுது கொண்டே வந்து அழுது கொண்டே போவார்களாம். ஒரு நாள் கர்த்தர் அவள் கண்ணிற்கு பதில் கொடுத்தார். அவள் சஞ்சலத்தை கர்த்தர் மாற்றினார். உன் சஞ்சலத்தையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஐயா, சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அன்னால் வெளியே சொல்ல முடியாமல் அழுத போதுதான் அவன் புருஷனாய் எல்கானாவை கேட்கிறான், ஏன் அன்னாலே அழுகிறாய்? எழுந்திருந்தால் போதும், வாசிக்கலாம். பிரசங்கி 11 அதிகாரம் 10 வசனம். நீ உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தில் இருந்து தீங்கையும் நீக்கி போடு. தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் இளவயதும் வாலிபமும். இதை பார்க்கிற வாலிப பிள்ளைகளை ஒன்று சொல்றேன், அநேக வாலிப பிள்ளைங்க சஞ்சலப்பட்டு மறித்து போறீங்க. பெத்தங்களை விட்டுட்டு வெளியேறி போறீங்க. பெத்த தாய் தகப்பன் கேக்குறது உங்களுக்கு சஞ்சலமா இருக்கும், ஆனா உங்க வாழ்க்கையில பின்னாடி அது ஜீவகிரடமாய் மாறும். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். பிரசங்கி 11 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே இருதயம் ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒன்று, குடும்ப வாழ்க்கையில நமக்கு சஞ்சலம் வரதான் செய்யும். மனுஷ மூலமா வரதான் செய்யும், சத்துரு மூலமா வரதான் செய்யும். யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்பர் ஒன். நம்பர் டூ, எதிர்மறைவாக நம்ம கூடவே இருந்துக்கின்னு நம்மளை பழி வாங்கணும், நம்மளை சஞ்சலப்படுத்தி பேசினிருப்பாங்க. அதை குறித்து நம்ம ஒரு நாளை கவலைப்படக்கூடாது, கலங்கும் கூடாது. இது ரெண்டாவது. மூன்றாவது, நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாலிபராக இருக்கலாம், திருமணமானவர்களாக இருக்கலாம். வேதம் சொல்கிறது பிரசங்கி 11:9, நட ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவனுடைய நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிவி. நீ உன் இருதயத்தில் இருந்து தீங்கையும் நீக்கி போடு. இன்னைக்கு கத்தாத உடைப்பா வாசிக்கலாமே. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 35 அதிகாரம் 10 வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடு. நல்லா கவனிங்க, யாக்கோபே இஸ்ரவேலா மாற்றி கர்த்தர் திரும்பி வர செய்தார். கரங்களை மேல உயர்த்தி ராமேன்னு சொல்ல வேண்டும். தத்தளிப்போடு வாழ்ந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். தத்தளித்துக் கொண்டிருந்தான். எப்ப அந்த தேசத்தை விட்டு தன் தங்கப்படுற தேசத்துக்கு போகணும்னு சொல்லி
கத்தர் அவன் தத்தளிப்பை உடைத்தான். நடு வழியில போராட்டம் வந்தது, தன் மாமன் மூலமா பிரச்சனை வந்தது, கத்தர் அதையும் உடைத்து அவன் ஸ்தானத்துக்கு கத்த திரும்பி போக வைத்தார். இன்றைக்கு கத்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க சொந்த தேசத்திற்கு உங்க சொந்த வீட்டுக்கு கத்தர் உங்களை திருப்பி கொண்டு வரப்போகிறா. நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீர்களா? நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? சஞ்சலத்தோடு நின்று கொண்டிருக்கிறீங்களா? சஞ்சலத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? கத்தர் உங்கள் தேசத்துக்கு திரும்பி வர செய்ய போகிறார். உங்கள் இனத்திற்கு உங்கள் வீட்டுக்கு கத்தர் திரும்பி வர செய்ய போகிறாரு. ரெண்டாவது, அன்னால் அழுத போது கத்தர் அவர் சஞ்சலத்தை மாற்றினார். எந்த காரியத்தை குறித்து சஞ்சலப்பட்டாலோ அந்த கட்டுகளை கர்த்தர் உடைத்தார், அந்த சாபத்தை கர்த்தர் உடைத்தார். இன்றைக்கு உன் குடும்பத்தில் இருக்கிற அநேக சஞ்சலமான வார்த்தைகளை கர்த்தர் இன்னைக்கு மாற்றுவார். மூன்றாவது, வாலிப பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையில நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். பிரசங்கி சொல்லுகிறாரு, 11:10 சொல்கிறது, நீ உன் இருதயத்திலிருந்து நீ எதை எடுக்க வேண்டியதை எடு. இன்னைக்கு உன் இருதயம் தேவனுக்குள்ளே பூரிக்கட்டும். தேவனுக்குள்ள சஞ்சல தேவனுக்குள்ள சஞ்சரிக்கட்டும். தேவனுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கட்டும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, 35:10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடனே பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி. சியோனுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வர போகிறார். சஞ்சலத்தை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கோ. தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் மனம் உடைந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ, வாழ்க்கையில் அநேக காரியத்தை கண்டு ஐயோ மனசலிஞ்சு போயிருக்கீங்களா? ஆண்டவர் மனசலிப்புகளை கர்த்தருக்கு மாற்ற போகிறார். சஞ்சலத்தை கர்த்தர் மாற்ற, யோபு சொன்னார், ஐயோ என் உபத்திரமும் என் பாடும் சஞ்சலமாயிருக்கிறது. வேதம் சொல்லுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் 1000, 10000 கர்த்தர் பெருக செய்ய போகிறார். யோபுடைய முன்னிலைமை காட்டிலும் அவன் பின்னிலைமை 10000களாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். மீண்டு வர கர்த்தர் செய்தார். இதை பார்த்து கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடனே பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி. நல்ல கவனிங்க, கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போவதில்லை. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வைக்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் ஓ சம்மரதுனமலதுனமலதுனமா நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை கைவிடுவதில்லை. சொல்லாம கரங்களை தட்டி, இயேசு மகராஜா எங்கள் நேசார் இரக்கத்தின் சிகரம் நீரே. நல்ல கரங்களை தட்டி, இயேசு மகராஜா எங்கள் நேசார் இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா, நல்ல கரங்களை தட்டி, ஓ ராபா மரது நமரது நல்ல வாய்களை திறந்து, ஓ இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் வெள நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஒரு
அறிந்து உதவிடும் தகப்பன் இரு கைய தட்டி இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே இயேசு மகராஜா எங்கள் நல்ல கைய தட்டி நல்ல ஆண்டவரை பாடுங்க வாய்களை திறந்து பாடுங்க ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கிற நேரம் வந்து விட்டது உங்கள் சஞ்சலத்தை மாற்றுகிற நேரம் வந்து விட்டது உங்க கட்டுகளை உடைக்கிற நேரம் வந்து விட்டது கெட்டடி அநேக வீட்டுக்குள்ள சஞ்சலப்படுத்தின ஆவி ஓ க்ளோரி ஜீசஸ் சஞ்சலப்படுத்தின ஆவி வெளியேறி கொண்டிருக்கிறது வெளியேறி கொண்டிருக்கிறது வெளியேறி கொண்டிருக்கிறது உங்களை உடைத்த மரணத்தின் கட்டுகள் தைக்கப்படுகிறது க்ளோரி மரணமே மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார் சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்குள் தந்து விட்டார் மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார் சாவை அழியா வாழ்வை எனக்குள் தந்து விட்டார் சிறைத்தாளின் கதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும் சிறைத்தாளின் கதவுகளும் கரங்களை தட்டி துதியினால் இடிந்து விழும் அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன் அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன் Hallelujah, 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 Hallelujah. இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த தொடுவீராக சஞ்சலத்தின் தவிப்புகள் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே யாக்கோபுக்குள் இருந்த சஞ்சலம் மாற்றினரே ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஐயா ஊழியம் செய்கிற ஒருவர் சஞ்சலத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீங்க உங்க ஊழியத்தில் நிமித்த வந்த சஞ்சலம் இன்றைக்கு கர்த்தரை உடைக்கிறார் அதை கர்த்தர் மாற்றுகிறார் கரங்களை தட்டி பெற்றுகோ அழுகையோடு அழுது கொண்டிருந்த அண்ணாளுடைய சஞ்சலிப்பை கத்தர் மாற்றினார் எல்லாத்தையும் இழந்து சாம்பலிலே புரண்டு ஐயோ என்று படுத்திருந்த யோபினுடைய வாழ்க்கையில் வந்த சஞ்சலத்தை கத்தர் மாற்றி ஆசீர்வதித்தார் ஐயா இன்றைக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிக்க போகிறார் ஓ ராபா ஷம்மா ரதுனமா உங்கள் பிள்ளைகள் நிமித்த வருகிற சஞ்சலம் உங்கள் பிள்ளைகள் நிமித்த வருகிற போராட்டம் உங்கள் பிள்ளைகள் நிமித்த வருகிற அவமானம் இன்றையோடு அது மறைகிறது உங்களை விட்டு மறைகிறது இதற்கு விரோதமாக உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எலும்பி நின்ற சில சத்துருவின் வல்லமைகளை கிரிகளை கத்தர் உடைகிறார் இன்னைக்கு ஆவியானவரே ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு சஞ்சலப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறிட்டோம் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு வீட்டுமேல் அமரட்டும் என் ஆண்டவர் இயேசுவின் பேராலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 காட் பிளஸ் யூ